நாம் நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை சிவபெருமானை மறந்ததில்லை, அந்த சிவத்தை மறந்ததில்லை. எந்த நிமிடத்திலும் அவரது நாமத்தை மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவரின் கருணை நமக்கு இல்லாமல் அந்த நாவில் அந்த மந்திரம் வந்துவிடுமா, அல்லது அந்த எண்ணம் தான் நமது மனதில் உதித்து விடுமா? ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் இறைவனை, எல்லாம் ஈசனை என்று சரணடைந்து ஒவ்வொரு நொடியும் நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவரோட அருள் இல்லாம எதுவுமே நமக்கு நடந்தேறாது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. நாம் நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை சிவபெருமானை மறந்ததில்லை, அந்த சிவத்தை மறந்ததில்லை. எந்த நிமிடத்திலும் அவரது நாமத்தை மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவரின் கருணை நமக்கு இல்லாமல் அந்த நாவில் அந்த மந்திரம் வந்துவிடுமா, அல்லது அந்த எண்ணம் தான் நமது மனதில் உதித்து விடுமா? ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் இறைவனை, எல்லாம் ஈசனை என்று சரணடைந்து ஒவ்வொரு நொடியும் நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவரோட அருள் இல்லாம எதுவுமே நமக்கு நடந்தேறாது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை.